ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹெல்த் அண்ட் டிப்ஸ் தமிழ் அழகும் ஆரோக்கியமும் சேனல். ஜீரண சக்திக்கும் உடல் குளிர்ச்சிக்கும் சாதம் மடி நீரை ஒருபோதும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு அற்புதமான கஞ்சி, அரிசி கஞ்சி இருக்குங்க. இந்த கஞ்சியை நீங்க தலையில தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி ரொம்ப சாஃப்டாவும் அதே சமயம் ரொம்ப நல்ல பளபளப்பாவும் வந்து இருக்கும். தொன்மை மிக்க உணவு பட்டியல்களை கொண்டிருக்கவங்க தமிழர்கள் அப்படின்னா அது மிகையாகாது. நம்முடைய உணவு கலாச்சாரத்துல இருக்கிற உணவுகள் விருந்தாவும் மருந்தாவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த வகை உணவுகளை சாப்பிட்ட நம்மளுடைய முன்னோர்கள் உறுதியானவர்களாகவும் வலிமையானவர்களாக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்றது உண்மைங்க. இப்போ மாறி வர்ற உணவு கலாச்சாரங்களால நம்ம மாடர்ன் உணவுகளுக்கு மாறிட்டு வரோம். இருந்தாலும் நம்ம அன்றாட உணக்கூடிய அரிசி சாதத்துல ஊட்டச்சத்து ரொம்பவே வந்து காணப்படுது. முந்தைய நாள் இரவுல வடிக்கப்பட்ட அந்த சாதத்தை வடிநீர் அண்ட் தண்ணீர் ஊத்தி பழைய சாதமா மாற்றி மறுநாள் காலையில கொஞ்சமா மோரில்னா தண்ணீர் ஊத்தி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு இணையான எந்த உணவுமே வராது. ஆனா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ஈஸியா சாதம் தயார் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு குக்கரை நோக்கி நகரும். அது மட்டும் இல்ல, வடிநீர்ல ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒன்னாவே இருக்கு. சாதம் வடிச்ச கஞ்சி நம்மளுடைய உடல் இந்த அரிசி கஞ்சியோட கொஞ்சமா வெந்நீர் கல்லுப்பு கலந்து மிதமான சூட்ல கால்களை முக்கி எடுத்தீங்கன்னா கால் வீக்கத்தை குறைக்கும். நம்மோட துணிகளை அயன் பண்றப்போ கொஞ்சமா கஞ்சி சேர்த்துக்கிட்டீங்கன்னா துணிகள் பளபளக்கும், நிறமும் மங்காது. பசி எடுக்காம அவதியுற மக்கள் கஞ்சியோட, இப்போ நிறைய பேருக்கு பசி எடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுங்க, கஞ்சியோட கொஞ்சமா சீரகம் கலந்து குடிச்சீங்கன்னா பசி நல்லா தூண்டும், சாப்பிட்ட உணவும் நல்லா செரிமானம் ஆகும். அரிசி கஞ்சியை திராட்சையோட சேர்த்து அரைச்சு முகத்துல தடவிட்டு வந்தீங்கன்னா முகத்துல படிஞ்சிருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே நீங்கி முகம் வந்து மிளிரும். சொறி சிறங்கு இந்த மாதிரி தோல் நோய்களை குணப்படுத்துறதுலயும் கஞ்சி இன்றியமையாத இடம் பிடிக்குதுன்னு சொல்லலாம். காட்டன் துணியில கஞ்சியை நனைச்சு அந்த சுரி சிரங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடங்கள்ல நீங்க கட்டிட்டு வந்தீங்கன்னா புண்ணோட ரணம் வந்து ஆயிடும். வயிற்று வலியால் அவதிப்படுறவங்க வடிச்ச கஞ்சியோட வெந்தயத்தூள் பனங்கற்கண்டை சேர்த்து பருகினீங்க அப்படின்னா வயிற்று வலி விரைவில் குணமாயிடும். வேர்க்குரு தென்படுற இடத்துல கஞ்சியை தடவிட்டு வந்தீங்கன்னா வேர்க்குரு அடிச்சா தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தர்ற அரிசி கஞ்சியை நெற்றி கழுத்து கை முகம் இந்த மாதிரி இடங்கள்ல தேய்ச்சி வர்றது மூலமா வயதான தோற்றத்தையும் நாம தவிர்த்திடலாம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். ஒரு சாதாரண அரிசி கஞ்சியில இவ்வளோ பெரிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்களே Okay friends, திரும்ப நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Until then signing off, this is me Karthi from Health and Beauty Tips Tamil அழகும் ஆரோக்கியம் சேனல். Thank you so much, bye bye, take care.